ஆவின் பால் முகவர்கள் உரிமத்திற்காக விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளை ஆவின் நிர்வாகம் அலைக்கழிப்பதாக கூறி சென்னையில் உள்ள ஆவின் தலைமை அலுவலகத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டனர். மேலும் ஆவின் பால் முகவர் உரிமத்திற்கு 50,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகள்கிட்ட 50,000 ல இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்குறதுக்காகத்தான் அவங்க லஞ்சம்னு வாய திறந்து கேட்கற கிடையாது. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வானா, எங்க உடம்பு எவ்வளவு சார் தாங்கும்? மரக்காணத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்ற மாற்றுத்திறனாளி ஆவின் பால் முகவர்கள் உரிமத்திற்காக விண்ணப்பித்த நிலையில் அந்த விண்ணப்பத்தை மாவட்ட ஆவின் நிர்வாகம் தொலைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட ஆவின் அலுவலகத்திற்கு மாரிமுத்து நேரில் சென்று கேட்டபோது அவரை 8 முறை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. அப்படின்னு அசால்ட்டாக இதோ இருக்கிறார் பாருங்க மாரிமுத்து, இவர் மரக்காணத்தில் இருக்காருங்க. விழுப்புரத்துக்கு 8 முறை ஆனால் வந்துட்டு போக 160 கிலோமீட்டர் சார். அவர் கேட்கறது வந்து வெறுமனே அந்த பால் முகவர் அவருடைய கடை வச்சு பால் போட்டு யார் கையை ஏந்தாம சொந்தமாக அவர் வந்து தன் காலில் நிற்கணும்னு நினைக்கிறாரு மாற்றுத்திறனாளி. இவரை 8 முறை அலக்கழிச்சிருக்காங்க. இதனை கண்டித்து சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் தலைமை அலுவலகத்தை டிசம்பர் 3 இயக்கத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆவின் தலைமை அலுவலகத்திற்குள் நுழைந்த மாற்றுத்திறனாளிகள் ஆவின் நிர்வாக இயக்குநர் சுப்பையாவை பார்க்காமல் செல்ல மாட்டோம் என கூறி தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு சுப்பையா பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அனைவரும் கலைந்து செல்லுங்கள் எனவும் கூறியிருக்கிறார். இதனை ஏற்க மறுத்த மாற்றுத்திறனாளிகள் இது தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்பினால் மட்டுமே இங்கிருந்து கலைந்து செல்வோம் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவல் அறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு வீடியோ கால் மூலமாக பேசிய பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்றும் மாற்றுத்திறனாளிகள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள் என வாக்குறுதி அளித்தார். எம்டி சார் உடனடியாக இஷ்யூ பண்ணணும், இப்படி அலைக்கழிக்காதீங்க, இன்னைக்கு போய் நாளைக்கு வா, 80 கிலோமீட்டருங்க, 1,000 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காரு. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய டிசம்பர் 3 இயக்கத்தைச் சேர்ந்த தீபக் நாதன் ஆவின் பால் முகவர்களுக்கு விண்ணப்பிக்கும் மாற்றுத்திறனாளிகளிடம் அதிகாரிகள் 50,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சார், மறைமுகமாக இத்தனை முறை அலக்கழிப்பது என்பது மாற்றுத்திறனாளிகள்கிட்ட 50,000 ல இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்குறதுக்காகத்தான் அவங்க லஞ்சம்னு வாய திறந்து கேட்கற கிடையாது. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வானா, எங்க உடம்பு எவ்வளவு சார் தாங்கும், எத்தனை கிலோமீட்டர் சார் நடக்கிறது, இவங்களுக்கு பேச தெரியல, சாதாரண ஏழை எளிய மக்கள். இதனைத் தொடர்ந்து ஆவின் நிர்வாக இயக்குநர் சுப்பையா அனைத்து மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியங்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் ஆவின் பால் முகவர்களுக்கு விண்ணப்பிக்கும் மாற்றுத்திறனாளிகளின் விண்ணப்பங்களை பெற்றதற்கான ஒப்புகை சீட்டை வழங்க வேண்டும் என்றும் 30 நாட்களுக்குள் அந்த விண்ணப்பத்தின் மீது உரிய ஆய்வை மேற்கொண்டு பதிலளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் இணைந்திருங்கள்.
காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.